வணக்கம் என்பர்கள். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் வல்வெட்டித்துறைக்கு தான் வந்திருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பொங்கல், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பொங்கல் பார்த்தீங்கன்னா பட்டத்திருவிழா நடக்குது. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய கோலாகலமாக நடக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் பெரிய ஒரு கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கு. இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி பட்டங்கள், என்னென்ன டிசைனில் வந்திருக்குண்டு பார்ப்போம். கன தூரம் நடந்து களைஞ்சு போகணும். அவ்வளோ தூரம் நடந்து கொண்டு வரேன், கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடக்கணும், நடந்து தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பட்டம் விட வலிக்கிட்டாங்க, பெரிய வட்டங்கள் விட தொடங்கியில் என்ன மாதிரி பட்டங்கள் இருக்குன்னெல்லாம், என்ன மாதிரி திருவிழா நடக்குதுன்னெல்லாம் இந்த வீடியோவில் நான் காட்டிக்கொள்வேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தோம்டா வந்துட்டேன். இந்த கடற்கறிகளாக நடக்குது. இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மட்டும் இதில் கோஸ்டி நடக்க போகுது. இதில் சூப்பர் சிங்கர்ஸ் ஆகலை எல்லாம் வெறியும் அதான் இதில் போட்டிருக்கு. சின்ன சின்ன பட்டங்கள் இப்போ இவ்வளோ தொடங்கி. ஒவ்வொருத்தரை பேரையும் சொல்லி அவைக்குரிய பட்டத்தை விட சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். இதில் சில சில சின்ன சின்ன கடைகளும் போட்டிருக்கு, கடத்தொகுதிகள் மாதிரி. இந்த சின்ன சின்ன பட்டங்க, இனி பெரிய பெரிய பட்டங்களும் விடுவாங்க. இந்த எல்லாம் 2D பட்டம், 3D பட்டம், அநேகமாக எல்லாம் முப்பெருமையான பட்டங்கள்லாம் கூட வரும். இந்த இதில் ஒரு ஒன்று பறந்தோம் நிற்குது. இது ஃப்ளைட் மாதிரி. இதுல ஒரு பட்டம் வர தொடங்கிட்டு, ஃப்ளைட் பட்டம். எவ்வளவு பேர் வந்திருக்கோட வேற. இந்த இன்னும் நிறைய சனம் வரும் பின்னதுல. இடவெல்லாம் நல்ல சனமா இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த கச்சானுகள், சோழன்கள்லாம் வந்து விற்கணும். இந்த மாங்காய் மற்றது நம்ம 90s கிட்ஸ் இந்த சாப்பாடு எல்லாம் நிறைய விற்கிது. கூறவாதிலேயே ஒரு நாள் தான் நடக்கும், ஒரு நாளுக்காக போட்டிருக்கணும். இந்த வண்டிகள் எல்லாம் நிறைய இருக்குது. என்ன தெரியும், இந்த புகை வருது பட்டத்துலேருந்து, நல்லா இருக்குது பார்க்க. ஒரு பச்சை கலர் பூவை மாதிரி ஒன்று வருது. இதெல்லாம் கண்ணீர் ஏற்றப்பட இருக்கின்றது. இலக்கம் 23 பிறந்த நாள், 24 மைல் வாகனத்தில் இலக்கத்தின் அடிப்படையில் அந்த ஒழுங்கில் பட்டங்களை ஏற்றுவதற்கு தயாராகுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இதோ இப்பொழுது இலக்கம் 23 பிறந்த நாள் கேக் இந்த பட்ட வல்லுநர் இந்த பட்டத்தை விரைவாக ஏற்றுவதற்காக இப்பொழுது தயார் நிலை. ஒரு பட்டம் விழுந்துட்டு, இந்த அடிபட்டு விழுந்துட்டு படுத்த இந்த முருகன் பட்டம், மயில் வாகனத்தில் முருகன் என்ற பட்டம் வந்து 23 பிறந்த நாள் கேக். அதனைத் தொடர்ந்து 24 மயில் வாகனத்தில் முருகன். இந்த பட்டம் இப்பொழுது ஏற்றப்பட இருக்கின்றது. 25 மரம் கொத்தி அந்த பட்டம் வலிக்கிறப்போ அந்த எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். முப்பரிமாண முறையில் பட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு இந்த பட்டங்கள் சமநிலையில் இருப்பதற்கு ஏற்றவாறு உச்சை போட்டு அங்கே பறக்க விடப்படுகின்ற அந்த காட்சி ஒரு பார்ப்பதற்கு மனதை வருடுகின்றது. ஆனால் இந்த பட்ட உருவாக்கத்தின் பின்னே எத்தனையோ கலைஞர்களுடைய உழைப்பு அங்கே மறைந்திருக்கின்றது.
வடிவில் நாம் பட்டத்தை உருவாக்கினாலும் அந்த பட்டம் பரப்பதற்கு ஏற்றவாறு அமைக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே இந்த வல்லவை மண்ணிலே பல்வேறு தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இது எடுத்து செய்ய முடியும். பட்டம் அதில் மாடியில் போய் நின்றுட்டு அந்த மொட்டை மாடியில் அந்த வாசி சாராயண மொட்டை மாடியில் இருக்குது கிழிஞ்சு போடும் வேணும் எடுத்து இந்த போஸ்ட் கேம் வந்து நூலாம் போட்டு வாகனத்தில் இந்த பட்டம் இப்பொழுது ஏற்றப்பட்டிருக்கின்றது. அங்கே வான்வெளியிலே மயில் வாகனத்திலே முருகன் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். ஏறி ஒரு அழகான உயரத்தில் இருக்கிறதா அந்த முருகனுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக பலர் இந்த உல்லாச கடற்கரையிலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். மயில் வாகனத்தில் வரி நடந்து கொண்டிருக்கிறது மரங்குத்தி பட்டம் கொத்திக் கொண்டிருக்கிறது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மரம் பற்றி பறவை அங்கே வடிவமைக்கப்பட்டு மரத்தோடு சேர்ந்து அது பட்டமாக உருவாக்கப்பட்டு அங்கே பறக்க விடப்பட்டிருக்கின்றது. சிறப்பான முறையிலே வடிவங்கள் ஆக்கப்பட்டு அவர்களுடைய கை வண்ணத்திலே அங்கே உருவாக்கப்பட்டு சமநிலை தன்மையை பெறுவதற்குரிய விதத்திலே முச்சைகள் கட்டப்பட்டு அங்கே தொழிற்படுகின்ற விசைகளுக்கு ஏதுவாக சமநிலை பெறப்படுவதற்காக அங்கே பட்டங்கள் ஏற்றப்படுகின்றன. உண்மையில் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. வடிவங்கள் தமிழர் பாரம்பரியங்கள் இங்கே வெளிக்கொணரப்படுவது பாராட்டுக்குரிய விடயம். பறக்க இருக்கின்றது ஈருடக விமான. பைக் சகோதரர்கள் விமானத்தை வானிலே பறப்பதற்காக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே காற்றில் நீரில் பறக்கக்கூடிய செல்லக்கூடிய விமானம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு கற்பனை வடிவம் பரட்சார்த்தமாக இப்பொழுது வானில் பறக்க விடப்படுகின்றது. பார்வையாளர் ரசிகர்களுடன் அன்பான வேண்டுகோள் இங்கே அவரது பட்டம் ஏற்றும் மைதானத்தில் இருபுறமும் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வேதி வரியலில் உங்களுடைய பணத்தை காட்டி சாய்த்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அது மண்ணிலே புதைக்கப்பட்டிருப்பதால் விழுவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கு.
பார்வையாளர் ரசிக பெருமக்களே, எப்படி இந்த கட்டம் ஏற்றும் கடற்கரையில் இரு புறத்தையும் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வரிகளில் உங்களுடைய பலத்தை காட்டி ஊண்டிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இங்கே கடற்கரை மண்ணில் தான் அந்த பைப்புகள் துடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் விமானம் 32 இலக்கங்களினுடைய பட்டங்களினுடைய வல்லுநர்கள் அந்த பட்டங்களை இலக்கங்களின் ஒழுங்கில் ஏற்றுவதற்கு தயாராக கேட்டுக் கொள்கின்றோம். பட்டங்கள் பறக்க இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இலக்கம் 20 பெரிய பட்டம் போதும். இந்த பட்டம் ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. இலக்கமும் பருவ தாக்குதல் விமானம், இலக்கம் 31 ரைட் சகோதரர்களின் விமானம், இலக்கம் 32 பெண் வெளியில் நிலை நிறுத்தப்படும் செயற்கைக்கோள். தேனி வந்து ஏறி விழுது அந்த வருஷம் பறக்க தொடங்கியில ஏன்னு தெரியல. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பட்டம் ஆப்டிமஸ் பிரைம் அண்ட் அந்த ஹாலிவுட் படத்தில் வர்றது செஞ்சிருக்கிறாங்க. ஏற்றி வைக்கப்பட தயாராக காணப்படுகின்றது. வல்வை உதய சூரியன் கழகமும் இணைந்து நடாத்துகின்ற வல்வெளித்துறையுடைய மாபெரும் வினோத விசித்திர பட்ட போட்டி பெருவிழாவும் பட்டம் விழுந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆக்களுக்கு மேல விழுந்து பட்டம் வந்து நிகழ்வுகளில் பட்ட போட்டி திருவிழா இடம்பெறுகின்றது. இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகள்